நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து நெரிசலற்ற சூழலை ஏற்படுத்தி தந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொச்சி மெட்ரோ திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்ததுடன் அதன் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி இரட்டை ரயில் பாதை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஐநூறு கிலோமீட்டர் புதிய மெட்ரோ ரயில் தரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரம் கிலோமீட்டருக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் இத்தகைய திட்டங்கள் வாழ்வியல் முறையை எளிதாக்குவதுடன் தொழில் தொடங்கவும் உதவும் என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் விமான நிலையங்களுக்கு இணையாக ரயில் நிலையங்கள் தரமுயர்த்தப்பட்டு வருவதாகவும் திருவனந்தபுரம் மங்களூர் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட்டிருப்பது ஐயப்ப பக்தர்களுக்கு பெரிதும் உதவும் என்றும் பிரதமர் கூறினார் कोची शहर को सीधे सीधे तीन लाभ होंगे ये शहर के लोगों का कहीं आने जाने में लगने वाला समय कम करेगा सड़कों पर ट्रैफिक काम कम रहेगा और शहर में प्रदूषण भी कम करेगा पर्यावरण की रक्षा के लिए भारत ने जो नेट जीरो का विराट संकल्प लिया है ये उसमें भी मदद करेगा முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி காலடியில் உள்ள ஆதி சங்கராச்சாரியார் ஜென்ம பூமி மடத்திற்கு சென்று ஆதி சங்கரர் பிறந்த இடத்தில் வழிபட்டார் கொச்சியில் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி அமைக்கும் இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் அடுத்த இருபத்தி ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற அனைவரும் உறுதி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கேரள மாநிலத்தில் மட்டும் ஏழைகளுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்ட மத்திய அரசு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அனுமதி அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் इस अभियान का बहुत बड़ा फायदा केरला के, के युवाओं को यहां नर्सिंग की पढ़ाई करने वाली बेटियों को होने वाला है। हैचि विमान प्रदम आलनर आरिफ खान मुद्री पिरा विजय बीजेपी मूत तक वरवानी